யாதுமூர் கான்க்ளேவ் வந்து இந்த வருஷம் சிக்கியும் தமிழ்நாடு கைடன்ஸ் பியூரோவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு இட் ஸ்டார்டட் சார், எப்படி ஆரம்பிச்சது? ஸோ நம்மளோட முதலமைச்சர் வந்து போன வருஷம் அமெரிக்கா போயிருந்தாரு, நியூயார்க்கும் சான் பிரான்சிஸ்கோவும் போயிருந்தாரு. அந்த சமயத்துல வந்து இந்த யாதுமூரே இனிஷியேட்டிவை அவர் லான்ச் பண்ணியிருந்தாரு. அங்க இருக்கிற சமயத்துல நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்திருந்தாங்க. அண்ட் முக்கியமா ATEA-னு ஒரு ஆர்கனைசேஷன் அங்க இருக்கு, அமெரிக்கன் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன். அதை தவிர ஃபியூ அதர் அசோசியேஷன்ஸும் அங்க பேஸ் பண்ணியிருக்கிற அசோசியேஷன்ஸ மீட் பண்ணியிருந்தாங்க. மீட் பண்ணிட்டு அவருக்கு இந்த முயற்சியில இன்னும் நம்பிக்கை வந்தது, சரி நம்ம தமிழ் டயஸ்போரா ரீச் பண்ணலாம், அண்ட் அவங்க மூலியமா தமிழ்நாடுக்கு இன்னும் அட்ராக்டிவ்னஸ் கொண்டுட்டு வரலான்னு அவர் யோசிச்சிருந்தாரு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்ச முயற்சி தான் இது. வந்ததுக்கு அப்புறம் இப்ப சிக்கியில வந்து நாங்க கைடன்ஸ் கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருந்தோம், எப்படி தமிழ்நாட்டுக்கு எங்களோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க கைடன்ஸும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து ஒரு ஒரு வர்ச்சுவல் கான்க்ளேவ் வைக்கணும்னு இஷ்யூ பண்ணுறாரு. அண்ட் அது மூலியமா கம்ப்ளீட் குளோபல் தமிழ் டயஸ்போராவை ஒரு பிளாட்ஃபார்முக்கு கூட்டின்னு வந்து அக்ராஸ் சப்ஜெக்ட்ஸ், தொழில் மட்டும் பேசுறதுக்கு பதிலாக தொழில், ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், மியூசிக், எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல பேசுற மாதிரி யோசிச்சோம். அது மூலமா தான் இது ஆரம்பிச்சது, இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சது. ஓகே, சோ இந்த குளோபல் யாதுமூரே கான்க்ளேவ் மூலமா என்ன மாதிரியான அவுட்புட் கிடைச்சிருக்கு? நம்ம டிசைட் அவுட்புட் கிடைச்சிருக்கா? புது இன்வெஸ்டர்ஸ் ஆர்வம் தெரிஞ்சிருக்காங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடியுமே வந்து கைடன்ஸ் பியூரோங்கிறது இருந்தது. ஸோ என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புது என்டர்பிரனர்ஸ்க்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நடுவில்? இப்போ இதுதான் முதல் வாட்டி அரசாங்கம் வந்து இத்தனை பேரை ரீச் பண்ணுறது. முன்ன வந்து லோக்கலாக பேசிட்டு இருந்திருக்காங்க, ப்ளஸ் யாரெல்லாம் எந்த கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க வந்து விசிட் பண்ணுறாங்களோ அவங்களோட மீட் பண்ணுவாங்க. பட் இதுதான் முதல் வாட்டி தமிழ் டயஸ்போரா, உலகத்துல இருக்கிற தமிழ் டயஸ்போரா, உலகத்துல இருக்கிற தமிழ் மக்கள் கிட்ட எல்லாரும் பேசுறது வந்து இதுதான் முதல் வாட்டி. இது மூலியமா அரசாங்கம் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நல்லா கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, வி ஆர் ஓப்பன் ஃபார் பிஸ்னஸ், வி ஆர் ரெடி டு டூ பிஸ்னஸ், எப்ப வேணாலும் நீங்க எங்க கிட்ட வந்து பேசலாம், வித்தியாசமான டாபிக்ஸ்ல பேசலாம், நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக்ல மட்டும் பேசுறது பேசாமே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, தமிழ்நாட்டோட உங்க சொந்த நாட்டோட நீங்க என்ன முயற்சி நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, வி ஆர் ரெடி டு டிஸ்கஸ் வித் யூ, வி ஆர் ரெடி டு என்கேஜ் வித் யூ. அது மூலியமா அந்த 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 விதத்துல வந்து இந்த யாது மூலிகை கான்க்ளேவ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருந்திருக்கு. இப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட 3500 பேர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இந்த 3 நாள்ல வந்து இத்தனை பேர் இதுல இந்த 3 நாள்ல வந்து ஆனது கிடையாது, இதுதான் முதல் வாட்டி. ஸோ இங்க எல்லாருக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் இப்ப தெரிய வந்திருக்கு. தி கவர்மெண்ட் இஸ் வாண்டிங் டு டாக் டு அஸ் வி ஆர் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அஸ் அது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதை வச்சு நம்ம வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து அவங்க 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 கம்பெனிஸ்லேயோ, அவங்க சொசைட்டிஸ்லேயோ, அவங்க சேம்பர்ஸ்லேயோ, அவங்க சங்கத்துலேயோ அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ சரி, கவர்மெண்ட் வந்து ரெடியாக இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன எடுத்துன்னு போகலாம், அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த யோசிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் இப்போ கைடன்ஸ் பியூரோவில் வந்து இந்த போர்ட்டல் ஒன்று திறந்துருக்கோம், yadumure.in. அந்த போர்ட்டல் மூலியமாக இவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணி கைடன்ஸையோ இல்லை சதர்ன் இந்தியா சேம்பரையோ அப்ரோச் பண்ணி எப்படி இந்த என்கேஜ்மெண்ட்டை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போகலான்னு அந்த அந்த டிஸ்கஷன் வரும். ஸோ திஸ் இஸ் அ இனிஷியேட்டிவ், திஸ் இஸ் இதுதான் முதல் வாட்டி இந்த இந்த கால் எடுத்து வைக்கிறோம். இமீடியட்டாக வந்து MOUs-ஓ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்ஸோ அது அது வந்து எங்களோட எதிர்பார்ப்பு இல்லை. எதிர்பார்ப்பு வந்து கவர்மெண்ட் இஸ் ரெடி டு டூ பிஸ்னஸ், உங்களுக்கு என்ன ஏரியாஸ்ல நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் அப்ரோச் அஸ் அண்ட் லெட் அஸ் டாக். அந்த அந்த அபிப்பிராயத்தை மட்டும் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சோம்.
நல்லபடியா அது கம்யூனிகேட் ஆயிருக்கு இது வரைக்கும். கவர்மெண்ட் வந்து நாங்க உங்களுடைய இதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காண்டி, என்ன சப்போர்ட் வேணாலும் குடுக்கறோம் அப்படின்னு சொல்றதுக்காண்டியும் மெயினா இந்த கான்க்ளேவ் நடத்தப்பட்டது. சோ 3,500 என்டர்பிரனர்ஸ் வந்து MOU சைன் பண்ணிருக்காங்களா இல்ல இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்களா தொழில் தொடங்குறதுக்கு? இப்ப இந்த 3,500 வந்து தமிழ் டயஸ்போரா, அவங்க வந்து என்டர்பிரனர்ஸ்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து பிசினஸ்ல இருக்கலாம், சில பேர் வந்து ஆர்ட்ஸ்ல இருக்கலாம், சில பேர் வந்து மியூசிக்ல இருக்கலாம். ஸோ தேர் அக்ராஸ் செக்டர்ஸ், எல்லாருமே என்டர்பிரனர்ஸ்னு சொல்ல முடியாது. அண்ட் இவங்க எல்லாருமே MOU சைன் பண்ண போறாங்கன்னு அதுவும் அந்த கமிட்மெண்ட்டும் நம்ம எதிர்பார்க்கல. தட் இஸ் நாட் த இன்டென்ட் ஆஃப் திஸ். நான் சொன்ன மாதிரி த இன்டென்ட் இஸ் நாங்கள் ரெடியா இருக்கிறோம் பிசினஸுக்கு, உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கோ வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை மைண்ட்ல இருக்கோ சொல்லுங்க, we will discuss that அதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுதான் that has been the focus of this conclave. Okay. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு எலக்ட்ரானிக் செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் குளோபல் கம்பெனிஸ் கூட ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இப்போ இருக்க தமிழ் டயாஸ்போரா வந்து எந்த மாதிரியான செக்டார்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க இன்வெஸ்டிங் இன் தமிழ்நாடு? அக்ராஸ் செக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு செக்டர் கண்டிப்பாக. ஆனால் எலக்ட்ரானிக்ஸில் வந்து த இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டென்ஷியல் இஸ் லார்ஜ். அங்கே வந்து பெரிய ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைப்பு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்வேரியபிளி இட்ஸ் தி MNCs, த மல்டிநேஷனல் கம்பெனிஸ். ஏன்னா அவங்க கிட்ட தான் அந்த மாதிரி ஃபைனான்சிங் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே வர்றதுக்கு. டிபிக்கலி த ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் ப்ரெட்டி மச் MSMEs, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ அவங்க வந்து ஒரு விதத்தில் சாஃப்ட்வேர் நோக்கி போகலாம், இல்லை எஜுகேஷன் நோக்கி போகலாம், இல்லை ஸ்மால் மேனுஃபேக்சரிங் செட்டப்ஸ் நோக்கி போகலாம், ஐபி நோக்கி போகலாம். குவைட் அ லாட் ஆஃப் தெம் அவங்களுக்கு வந்து இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை நோக்கி அதை வந்து இங்கே டெவலப் பண்ணி அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை லைசன்ஸ் பண்ணுறப்ப அவங்க பேசுகிறாங்க. ஃபார்மிங்லேயும் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிரிங்கிங் இன் நியூ ஃபார்மிங் டெக்னாலஜிஸ், அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு. பட் இன்வேரியபிளி குவைட் அ லாட் ஆஃப் தெம் வந்து இப்போ சாஃப்ட்வேரில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாப்புல எங்களுக்கு தோணுது. பட் இப்போ வர வர அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நம்ம கிட்ட தெரிவிக்கிறப்ப நம்மளுக்கும் இன்னும் இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இஸ் தேர் எனி ரிவர்ஸ் ட்ரெயின் இருக்கா சார்? இங்கிருந்து ஒரு காலத்துல இருந்து மைக்ரேஷன் ஒரு ட்ரெண்டா இருந்தது, இப்போ நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் திரும்ப தொழில் தொடங்கணும், இங்க வந்து திரும்ப ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய மிடில் கிளாஸோடைய எண்ணிக்கை அதிகரிச்சது காரணமா, இங்க இருக்க டெவலப்மெண்ட் அதிகமானது காரணமா, எதனால இவங்க வந்து திரும்ப ஹோம் டவுன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்படுறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. இந்த மாதிரி ஒரு ஒரு மூவ்மெண்ட் வந்து இட் இஸ் அக்ராஸ் செக்டர்ஸ்னு சொல்லலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னாக்க, அங்கே வந்து இந்த H1B கேட்டகரி ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ட் இந்த H1B கேட்டகரியில் நிறைய இந்தியன்ஸ் தான் போயிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து H1Bs வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணலை. அங்கே வந்து லோக்கல் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நிறைய H1Bல இருக்கிறவங்க வந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் எஸ் தேர் இஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் ட்ரெயின் தட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் தேர். அவங்க வந்து H1B கண்டிப்பாக அவங்க நிறுத்தலை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா ரொம்ப குறிப்பிட்ட வகையில் அவங்க எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. ஸோ ஹைலி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், டெக்னாலஜி ஓரியன்ட் ஸ்கில்ஸ், அது மட்டும்தான் தேவைன்னு சொல்லி அந்த விதத்தில் எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. ஸோ மாஸ் அளவில் எடுத்துன்னு போகல. ஸோ அந்த அளவுக்கு ஆல் தீஸ் பீப்புள் ஹவ் கம் பேக் டு இந்தியா. அது மட்டும் இல்லை, இப்போ சம் ஆஃப் த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும், ஒமானில் கேள்விப்பட்டிருக்கோம், குவைட்ல கேள்விப்பட்டிருக்கோம், மேபி டு சம் எக்ஸ்டென்ட் துபாய் ஆல்சோ. அங்கேயும் வந்து தேவசர் அவங்க லோக்கலுக்கு தான் அவங்க வேலை கொடுக்கணும். ஸோ அதனால நிறைய இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் எஸ்பெஷலி இந்தியன்ஸ் வந்து திருப்பி வந்திருக்கிறாங்க. அது வந்து இப்போ இந்த கோவிட்க்கு முன்னே இருந்த ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் அந்த பிஸ்னஸ் டவுன் டர்னாலையும் இது ஆயிருக்கு. இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் வாட் யூ ஆல்சோ நோட்டீசிங் இஸ் நிறைய கம்பெனிஸ் வேர்ல்ட் ஓவர், நம்ம மட்டும் இல்லை வேர்ல்ட் ஓவர் நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க நல்லா பண்ணலை. ஸோ அவங்க நல்லா பண்ணாத சமயத்தில் அவங்க ஒர்க் ஃபோர்ஸை சுருக்கிறதோ காஸ்ட் குறைக்கிறதோ அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பீன் லேட் ஆஃப். அதனால குவைட் அ லாட் ஆஃப் தீஸ் பீப்புள் வந்து அவங்க திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சென்னையே நீங்கள் எடுத்தீங்கன்னா
we are starting to see இங்க இருக்கிற ஆட்கள் வந்து சரி நம்ம சென்னையில வேண்டாம், சென்னையில வந்து காஸ்ட் அதிகமா இருக்கு, நம்ம திருப்பி நம்மளோட கிராமத்துக்கு போயிடலாம், நம்ம ஊருக்கு போயிடலாம் சவுத்துல, அப்படியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அந்த மாதிரியும் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னாக்க ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின் இன்டர்னலி கூட நடந்துட்டு இருக்கு. ஸோ பட் ஆல் ஆஃப் தட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம ஏத்துக்க முடியாது. மனுஷனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த மனுஷனும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்லா அடாப்ட் பண்ண முடியும். தட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ஹியூமன் பீங். So these are not very large concern points per se. யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி எடுத்துன்னு போகணும்னு தான், அதுதான் ஒரு அரசாங்கமோட குறிக்கோளா இருக்கணும், ஒரு சேம்பரோட குறிக்கோளா இருக்கணும். இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து யூஎஸ் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷனுடைய பார்ட் எந்த அளவுக்கு இருக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்களே சொல்லியிருந்தீங்க அவங்க ரொம்ப ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய ரோலை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், என்ன மாதிரி இருக்காங்க. திருப்பி சொல்லுங்க. இந்த கான்கிளேவ்ல, யாதம் ஊரே கான்கிளேவ்ல யுஎஸ் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸோட ரோல் எந்த அளவுக்கு இருந்தது? இப்ப போன வருஷம் அவங்க முதலமைச்சர் வந்து போயிருந்தப்போ அவங்கதான் ஹோஸ்ட் பண்ணாங்க. அமெரிக்கால இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. அவங்க அது நல்லபடியா ஹோஸ்ட் பண்ணதுனாலதான் இப்ப வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால எடுத்துன்னு போக முடியுது. ஸோ கண்டிப்பாக வி ஹாவ் டு பி ஏபிள் டு அப்ரிஷியேட் தம். அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து நம்மளோட இப்போ நான் சதர்ன் இந்தியா சேம்பரோடையும் அவங்க வேலை செய்ய விருப்பப்படுறாங்க. ஸோ அதுக்கும் சில கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். என்ன மாதிரி எப்படி நம்ம கொலாபரேட் பண்ணலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி எடுத்துன்னு போகலான்னு அதை பேச ஆரம்பிச்சிருக்கோம். சம் ஆஃப் த திங்ஸ் தட் வி ஆர் திங்கிங் அபவுட் இஸ் இப்போ ஜாயிண்ட் டெவலப்மெண்ட். ஒரு ஒரு டெக்னாலஜியாக இருந்ததுனாக்கா அங்கே இருக்க கம்பெனியும் சரி இங்கே இருக்க கம்பெனியும் சரி சேர்ந்து வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணலாம். இல்லாட்டி அங்கே டெவலப் பண்ணியிருக்க ஐபி வந்து இங்கே வந்து மாஸ் அளவில் சேல் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இல்லை அவங்க ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கிறாங்கனாக்கா அந்த அந்த ப்ராடக்ட் வந்து இந்த மார்க்கெட்டில் விற்க முடியும். ஸோ தெர் ஆர் வேரியஸ் வேஸ் தட் திஸ் கொலாபரேஷன் கேன் டேக் பிளேஸ். இப்போ நிறைய விதத்தில் யூஎஸ்ல தான் எக்கச்சக்கமான இனோவேஷன்ஸ் கண்டுபிடிப்பு ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த 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 கனெக்ட் வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது. பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த மார்க்கெட், வி ஹேவ் த மார்க்கெட். நம்மளுக்கு தான் எக்கச்சக்கமான மார்க்கெட் இருக்கு. வி டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி, தே ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது ரெண்டுமே நம்ம சேர்ந்து நம்ம பண்ணோம்னாக்கா அவங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது. தமிழ்நாட்டில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க? பட் அஃபெக்ட் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் இந்த பீரியட்லயுமே வந்து பாசிட்டிவான அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பாசிட்டிவ் க்ரோத் இருக்கு. ஸோ இங்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில கோவிடோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா கோவிடோட இம்பாக்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் முழுசாவே ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஒரு நிலைமை உண்டாயிருக்கு எல்லா கம்பெனிஸுக்கும் அக்ராஸ் செக்டர்ஸ். ஒரு செக்டர்னு மட்டும் சொல்ல முடியாது, அக்ராஸ் செக்டர்ஸ் இட்ஸ் பின் பேட். நீங்கள் சொல்ற மாதிரி சம் செக்டர்ஸ் ஆர் ஓகே. இப்போ நீங்கள் ரீட்டைல் எடுத்துக்கிட்டீங்கனாக்க, இல்லை ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டீங்கனாக்க, அஸ் லாங் அஸ் தேர்ஸ் லைஃப். இப்போ கண்டிப்பாக கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும், டூத் பேஸ்ட் தேவைப்படும், டூத் ப்ரஷ் தேவைப்படும், சோப்பு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே, அந்த மாதிரி ரீட்டைல் பிளேயர்ஸ் எல்லாமே தே வில் கண்டினியூ டு டூ வெல். அதே மாதிரி சாப்பாடு தயாரிக்கிறாங்க. என்ன மாதிரி சாப்பாடு ஆயிருந்தா கூட பரவாயில்ல, ரெஸ்டாரண்ட்ஸை விட்டு தரலாம். பட் பேக்கேஜ் ஃபுட்ஸ் ஆர் வெஜிடபிள் ஷாப்ஸ் அந்த மாதிரி ரீட்டைல் பிளேயர்ஸ் ஆல்சோ அவங்க வந்து தேர் கண்டினியூங் டு டூ வெல். அண்ட் தி அதர் செக்டர் இஸ் ஹெல்த் கேர். கொரோனாவாக இருக்கட்டும், லாக்டவுனாக இருக்கட்டும், எக்கானமி டவுன் டர்னாக இருக்கட்டும், ஹெல்த் கேருக்கு கண்டிப்பாக தெர் வில் பி அன் ஆன் கோயிங் டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட செக்டர்ஸ் வந்து தே ஹவ் டன் வெல்னு சொல்லலாம். பட் அதர் தன் தட் மீதி பேர் எல்லாமே தே ஹவ் பின் அஃபெக்டட் பேட்லி. நிறைய பேருக்கு வந்து இன்கமே கிடையாது. இப்போ சேல்ஸே இல்லாத சமயத்தில் நம்ம எப்படி எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறது, எப்படி சேலரிஸை மீட் பண்ணுறது, எப்படி கண்டினியூ பண்ணுறது? ஸோ இப்போ எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கிற கம்பெனிஸ் வந்து தே கேன் இன்கர் தட் டு சம் எக்ஸ்டென்ட். பட் ரிசர்வ்ஸே இல்லாத கம்பெனி வந்து இட் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் அவங்க சஸ்டெயின் பண்றதுக்கு. ஸோ சம் ஹவ் வி ஹவ் பீன் ஏபிள் டு கம் டு திஸ் சிச்சுவேஷன்.
இப்ப இந்த கம்பெனிஸ்னா மெயின்லி எம்எஸ்எம்இஸ் அவங்க எந்த அளவுக்கு தே வில் பி ஏபிள் டு கம் பேக்னு மேபி த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வில் டெல் அஸ் வெதர் தே ஹவ் பீன் ஏபிள் டு சர்வைவ் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல என்ன தெரிய வரும் பட் கண்டிப்பா அவங்க பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த ஒரு ஒரு டவுட்டும் கிடையாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணணும்னாக்க செலவை குறைக்கணும் எந்த அளவுக்கு நம்மளால செலவை குறைக்க முடியுமோ செலவை குறைச்சிட்டு அந்த செலவு எல்லாமே நம்ம வருமானத்துக்குள்ள நம்ம வைக்க பார்க்கணும் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம் ஒரு கம்பெனியா இருக்கலாம் டசன்ட் மேட்டர் நம்மளுக்கு செலவு எப்போதும் நம்மளுக்கு வருமானத்துக்கு மேலே இருந்ததுனாக்க பிரச்சனை தான் ஸோ அந்த விதத்துல அந்த கம்பெனியும் பண்ணணும் அரசாங்கம் கூட அந்த அசஸ் பண்ணணும் அந்த அந்த ப்ராசஸை எப்படி செலவை குறைக்கிறதுன்னு அரசாங்கம் என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் போட முடியும்னு அவங்க அது அந்த அப்ல போட்டு அந்த கம்பெனியோட செலவை நம்ம குறைச்சோம்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனினால இட் வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் இட் வில் நாட் கோ அவுட் ஆஃப் பிஸ்னஸ் ஸோ எந்த கம்பெனிலும் அந்த மாதிரி செலவை குறைச்சு வருமானத்துக்குள்ள இருக்கோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே தே வில் கண்டினியூ டு சஸ்டெயின் அண்ட் டேக் திங்ஸ் ஃபார்வர்ட் அதுக்கு மேல நம்ம வளர்ச்சி முதல்ல வந்து சஸ்டெயினன்ஸ் அதுக்கு மேல வளர்ச்சி இப்போ வளர்ச்சிக்கு நம்ம போகணும்னாக்க அவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அதுக்கும் ஃபைனான்சிங் தேவை ஸோ அங்கே வந்து பேங்க் சப்போர்ட் பண்ணாங்கனாக்க பின்னா அவங்க வந்து தே கேன் எக்ஸ்பேண்ட் டு த நெக்ஸ்ட் லெவல் ஓகே ஸோ கவர்மெண்ட் வந்து சில இந்த கோவிட் இதை டைட் ஓவர் பண்ணுறதுக்காண்டி சில மெஷர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பட் அதை தாண்டி இன்னும் என்ன விதமான பாலிசி மெஷர்ஸ் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இண்டஸ்ட்ரி வந்து திரும்ப மீண்டு வருவதற்காக கண்டிப்பா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நியர்லி 10% ஆஃப் ஜிடிபி வரைக்கும் அவங்க இன்சென்டிவ்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அது எந்த அளவுக்கு பப்ளிக்க போய் சேர்ந்துருக்குன்னு அது இன்னொரு ஒரு கேள்வி வருது பட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எடுத்தோம்னாக்க அவங்க வந்து இப்போ ஆக்சுவலி பிஃபோர் தட் நீங்க மற்ற நாடுலாம் நீங்க எடுத்தீங்கன்னா யூஎஸ் எடுத்துக்கோங்க ஜெர்மனி எடுத்துக்கோங்க சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க வந்து தே கிவன் கிராண்ட்ஸ் டூ கம்பெனிஸ் அண்ட் இந்த கிராண்ட்ஸ் மூலியமா இந்த கம்பெனிஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸை அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை கண்டினியூ பண்ண வச்சிருக்கிறாங்க அந்த கிராண்ட்ஸ் இல்லாட்டி தென் தேவோட ஃபேக்டர் சென்ட் எம்ப்ளாயிஸ் அவுட் பட் இந்த கிராண்ட்ஸ் இருக்கிறதுனால தீஸ் எம்ப்ளாயிஸ் ஆர் கண்டினியூ டு பி எம்ப்ளாய்டு இன் தீஸ் கம்பெனிஸ் அண்ட் அதனால பிஸ்னஸும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு நம்ம நாட்டில் வந்து அது பண்ண முடியல மேபி ஆர் ரிசோர்ஸஸ் ஆர் லோவர்ஸ் அதனால நம்மளால பண்ண முடியல பட் அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்க முடியலனாச்சும் கவர்மெண்ட் என்ன யோசிக்கலனாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஐடி ரீஃபண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு எந்த கம்பெனிக்கெல்லாம் ஐடி ரீஃபண்ட்ஸ் இருக்கோ அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் இமீடியட்டாக அந்த கே அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வேளை ஐடி ரீஃபண்ட் கொடுக்க வேண்டியது இருந்ததுனா இமீடியட்டாக கொடுத்துட்டோம்னாக்க அது வந்து கம்பெனிஸோட கேஷ் ஃப்ளோவை அசஸ் பண்ணும் கம்பெனிஸோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அசஸ் பண்ணும் கம்பெனியோட சஸ்டெயினன்ஸை அசஸ் பண்ணும் பட் அது இன்னும் அந்த அளவுக்கு ஆகலைன்னு தான் தெரிய வருது ரெண்டாவது வந்து இப்போ இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கெப்பாசிட்டியும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இட்ஸ் குட் ஐடியா ஏன்னா விதின் நோ டைம் முன்னேறின கெப்பாசிட்டி அன்யூட்டிலைஸ் ஆயிருந்தா கூட இட் வில் கெட் ஃபில்ட் அப் இன் அ மந்த் ஆஃப் ஒன் ஆர் டூ இந்த பீரியட் ஆஃப் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அந்த கெப்பாசிட்டி கண்டிப்பாக அது ஃபில் அப் ஆயிரும் அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம ஒரு ஒரு கம்பெனியோட கெப்பாசிட்டியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னாக்க தென் த கம்பெனி கேன் க்ரோ அந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பேங்க் லோன்ஸ் தேவை இன்னைக்கு வந்து பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் கொடுக்கறது ரொம்ப தயக்கமாக இருக்கிறாங்க இந்த கேள்வி அந்த கேள்வியை கேட்டு கடைசியில் அந்த லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டே ஆகிறது கிடையாது ஸோ த கவர்மெண்ட் கேன் அசிஸ்ட் தட் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் லோன்ஸ் டு கம்பெனிஸ் மூணாவது வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கட்டாயமாக இப்போ நிறையா ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி இட் இஸ் கோயிங் அப்னு பட் ராதர் தேன் ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி கோயிங் அப் வி ஷுட் மேக் ஷுர் தட் வி ஆர் நம்பர் ஒன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் வி ஷுட் பி நம்பர் ஒன் ஸோ அந்த மாதிரி யாஸ்டிக் நம்ம வச்சுட்டு நம்ம பண்ணோம்னாக்க தென் கம்பெனிஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரி இங்கே இந்த வந்து பிஸ்னஸ் நடத்துறதுக்கு பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்க இஃப் தே ஆர் ஏபிள் டு அசிஸ்ட் கம்பெனிஸ் டு ரெடியூஸ் தேர் காஸ்ட் எந்த விதத்தில் அவங்க காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணுமோ அவங்க அதை பண்ணாங்கனாக்க தென் இட் வில் பி குட் ஃபார் தேம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா த லேபர் லாஸ் வந்து இட் இஸ் நாட் வெரி கண்டியூசிவ் இப்போ ஒரு கம்பெனியில் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்கள வந்து அந்த கம்பெனி சரியாக நடத்தலைனாக்கா இன்னமும் அவங்க இருந்து தான் ஆகணும் அவங்களை வெளியில் அனுப்ப முடியாது ஸோ அது வந்து அது ரொம்ப ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்
வெளியிலயும் அனுப்ப முடியாது, ஆனா வச்சுட்டா கூட அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதை வந்து கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த கம்பெனிஸுக்கு வந்து எப்படி இதை அட்ரஸ் பண்ணலாம், இந்த எம்ப்ளாயிஸை வந்து வேற இடத்துல ஜாப்ஸ் வாங்கி தர்றது, ரீஸ்கில்லிங் பண்றது, இப்ப குறிப்பிட்ட கம்பெனிஸுக்கு வந்து அந்த செலவை குறைக்கிறது, அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னாக்க இட் வில் டெஃபினெட்லி அசிஸ்ட் திஸ் ப்ராசஸ் ஆஃப் கமிங் பேக் ஆன் ட்ராக் அண்ட் ஆல்சோ க்ரோயிங்.